புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஸ்ரீ வீரமகாளியம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் காலையாக பூஜைகள் நடைபெற்றது. மூக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வீரமகா காளியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்காக சிறந்த யாகசாலை அமைத்து கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. இந்நிலையில் 6 கால யாக பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 5ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி மாவட்டத்தின் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நகர்மன்ற தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டு பழனியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 179 மாணவிகளுக்கும், நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 79 மாணவிகளுக்கும், மொடச்சூர் மேல்நிலைப்பள்ளியில் 52 மாணவர்களுக்கு என 310 மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை புழலில் தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 55 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். புழல் பகுதியிலிருந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ராம்நகர் பகுதியில் உள்ள குடோன் ஒன்றிலிருந்து லாரிகள் மூலம் ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்தப்படவிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஆந்திராவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 55 டன் ரேஷன் அரிசி மற்றும் 3 லாரிகளை குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அரிசியை கடத்த முயன்ற ஜோஸ்வா மற்றும் அவரது கூட்டாளிகளை தேடி வருகின்றனர். திருப்பதி மாவட்டம் காணிப்பாக்கத்தில் கொழுவிருக்கும் அருள்மிகு சுயம்பு வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்சவம் ஹரநாம கோஷத்தின் மத்தியில் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி உபயதாரர்கள் விநாயகருக்கு பட்டு வஸ்திரம் சாற்றிட, அர்ச்சகர்கள் தூப தீப பிரசாதம் சமர்ப்பிக்க, காணிக்கை செலுத்திட விநாயக பெருமான் பிரம்மரதத்தில் காணிப்பாக்கம் நகர வீதிகளில் வலம் வந்தார். பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவல் உதவி ஆய்வாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஆலந்தூர் காவல் குடியிருப்பில் வசிப்பவர் பாண்டியராஜ், வெடிகுண்டு செயலிழப்பு குழுவில் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் இவர் வில்லிவாக்கம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கணவரை பிரிந்து மகளுடன் வசித்து வந்த பெண்ணுடன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் கள்ள தொடர்பில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பெண்ணின் 13 வயது மகளை பாண்டியராஜ் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்ட போலீசார் பாண்டியராஜை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே சுத்திகரிப்பு நீர்த்தேக்க தொட்டியை வேறு இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடரி பஞ்சாயத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் சார்பில் பூமிக்கு அடியில் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருவதாக தெரிகிறது. இதனால் ஏரியில் தேங்கும் நீர் மற்றும் கழிவு நீர் ஊற்றெடுத்து அருகே கட்டப்பட்டு வரும் நீர்த்தேக்க தொட்டியில் கலக்கும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அதனை வேறு இடத்தில் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆசூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பொம்மி வெள்ளை நாயகி சமேத ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் ஸ்ரீ அகோர வீரன் மற்றும் ஸ்ரீ ருத்ர மகரிஷி பரிவாரநாதன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஸ்ரீ நவக்கிரக பீட ஹோமம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டது. பின்னர் யோக கால பூஜை, முதற்கால பூஜை, 2ஆம் கால பூஜை ஆகியவை நடத்தப்பட்டு அஷ்டபந்தனம் சாத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிலின் கலசத்திற்கு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
மயிலாடுதுறையில் மதுபோதையில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சிற்றம்பலத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது திருவிழந்தூர் பகுதிக்கு வந்தபோது அங்கு மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் பேருந்தினை நிறுத்தி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை கட்டையால் அடித்து உடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போதை ஆசாமிகளை தேடி வருகின்றனர். கரூரில் நூல்விலை ஏற்றத்தால் ஜவுளி உற்பத்தி பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர் ஸ்ரீமன் பாபு, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த ஜவுளி ஏற்றுமதி தொழிலை நம்பியுள்ள நிலையில் நூல்விலை உயர்வு காரணமாக ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், உக்ரைன் போர் காரணமாக இறக்குமதியில் பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு நூல்விலை 1000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து 6 மாதத்திற்கு முறையாக நூலிற்கு ஒரே விலையை நிர்ணயிக்க வேண்டும், GST நிலுவைத் தொகையை மத்திய அரசு விரைந்து வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். புதுச்சேரி குண்டுபாளையத்தில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குண்டுபாளையம் தரைப்பாலம் பகுதியில் தனியார் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டதையடுத்து அப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் டவர் அமைக்கும் பணி தொடங்கியதால் ஆவேசம் அடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காந்திநகர் வேலைவாய்ப்பகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் போலீசார் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அரசூரில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் புனரமைப்பு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தில் சிதிலமடைந்த பகுதிகள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தின் மகா கோபுரம் மற்றும் பரிவாரங்கள் அம்மன் சன்னதியில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாக கால பூஜைகள் முடிந்து கடம் புறப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் அருகே ஒருங்கிணைந்த மிளகாய் வணிக வளாகத்தில் புதிதாக 65 வணிக கடைகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் எட்டிவயல் கிராமத்தில் புதிதாக 65 வணிக கடைகள் கட்டப்பட்டன. இதனை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் பர்கிஸ் குத்துவிளக்கேற்றி பார்வையிட்டு கடைகள் மற்றும் மிளகாய் வத்தல் பதப்படுத்தப்படும் குளிரூட்டப்பட்ட வளாகத்தை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டு மாவட்டத்திற்கு வரும் உபரி நீர் நகராட்சி பகுதிகளில் உள்ள கண்மாய்களில் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீரை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா்.